ஹலோ கைஸ், மைன்கிராஃப்ட் பார்ட்ல ஒன்று என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லேஜ் பிரீடர் ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் குட்டிஸையும் ப்ரொடியூஸ் பண்ணதை பார்த்தா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லு கேரட்டெல்லாம் இருக்குது பார்த்தியா, அது வளர்ந்து ஆட்டோமேட்டிக்காக அறுவடை பண்ணி நம்ம கைக்கே வர மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு ஃபார்மை மொத்தத்தையும் அழிச்சு நம்ம வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி மாற்ற போகிறோம். ஆட்டோமேட்டிக்னா எடுக்கிறது மட்டும்தான், ஆட்டோமேட்டிக்கு திரும்ப நம்ம எல்லாத்தையும் நடணும். ஓகே, நட்டு வைக்கணும், அது ஆட்டோமேட்டிக்காக கைக்கு இருக்கு. அது வந்து எப்படி பண்ணுறதுனா, அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துருவோம். முதலில் தேவை 9 பக்கெட். ஓகே, நம்மக்கிட்ட 10 பக்கெட்டாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல அந்த 9 பக்கெட்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி நிரப்பணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹோப்பர் தேவை. ஹோப்பர் இங்கே பார்த்தா பாருது வச்சுங்கடா, ஹோப்பர் வந்துருச்சா? ஓ, செஸ்ட்டு செய்யணுமா? செஸ்ட்டு செய்கிறதுக்கு என்ன, நம்மக்கிட்ட தான் நிறைய பிளாங் இருக்குது. செஸ்ட் எங்கே? வந்துருச்சு. ஒன்று வந்து ஹாப்பர் செய்கிறதுக்கு தேவை, அது இல்லாமல் 2 செஸ்ட்டு எக்ஸ்ட்ரா தேவை. அது வந்து கலெக்ட் பண்ணி வைக்கணும்ல, அதுக்கு வர்றதெல்லாம். நம்ம செஸ்ட்டு செய்கிறதுக்கு மட்டும் இந்த மரம் தேவையில்ல. அதுக்கப்புறமா கட்டுறது ஃபுல்லாகவே நம்ம மரத்தில் தான் கட்டும். ஏன்னா நம்ம வீடு, அயன் ஃபார்மு, பிரீடர் ஃபார்மு எல்லாமே நம்ம கட்டையில் தானே செஞ்சுருக்கோம். அப்போ இதை மரத்தில் செய்யும், இதையும் கட்டையில் தான் செய்யணும். ஓகே, ஒன்றே ஒரு செஸ்ட்டு போதும், எக்ஸ்ட்ராலாம் எதுவும் செய்ய தேவையில்ல. அடுத்து வந்து ஹோப்பர் செய்யணும். ஹோப்பர் ஓகே கிடச்சிருச்சா? நைஸு, செஸ்ட்டு ரெடி, ஹோப்பர் ரெடி. ஓகே, இந்த ரெட் ஸ்டோன் ரிப்பீட்டர் தான் அடுத்து செய்யணும். இது செய்கிறதுக்கு ஸ்டோன் தேவை, அதுக்கப்புறமா ரெட் ஸ்டோன் டாஸ்ட் தேவை, ரெட் ஸ்டோன் டஸ்ட் தேவை. ஸ்டோன் ஸ்டோன் எப்படி செய்யணும் தெரியுமா? கோபுல் ஸ்டோன் தெரியுமா? இந்த கோபுல் ஸ்டோனை உருக்குனா ஸ்டோனாக மாறிடும். இது நான் ஆல்ரெடி இன்ட்ரோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வெஸ்ட்டு வந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உருகி ஸ்டோனாக ரெடியாக இருக்குது. இப்போ இந்த இன்னொரு வாட்டி உருக்கணும்னு வச்சுக்கா, ஸ்மூத் ஸ்டோன் அப்படின்னு ஒன்று மாறும். ஆனால் இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல, நமக்கு தேவை ஸ்டோன் தான் எடுத்துப்போம். ஓகே, ரெட் ஸ்டோன் டார்ச் 2 செஞ்சுப்போமா? அது செஞ்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து ரிப்பீட்டர் செய்யணும். இங்கே கீழே இருக்கா? ஒன்றே ஒன்று, அது எதுக்குன்றதை நான் போகிற போக்கில் சொல்கிறேன். இந்த ரெட் ஸ்டோனை பத்த வைக்கிறது யூஸ் பண்ணால், அது எப்படி பத்தக்கிறோம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து இது பத்தகத்துக்கு பட்டன் தேவை, அது வந்து ஸ்டோன் பட்டன். ஒன்னே ஒன்று செஞ்சா போதும். இது வந்து அழுத்தணும் பட்டன். அடிக்கடி பார்த்துருக்கேன், அது நம்ம வந்து டோருக்கு வச்சுக்கலாம், நான் இதுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொருள் டிஸ்பென்சர். ஓகே, டிஸ்பென்சர் இப்போ செஞ்சிருவோமா? என்னடா இப்போ ரெட் கலர்ல காட்டுது? ஏ, இது வேணுமா? கோபுல் ஸ்டோனா? காபுல் ஸ்டோனா நம்ம கிட்ட இருக்காது. அதான் எக்கச்சக்கமா இருக்கு. என்னடா காபுல்? என்னடா இத்துணுண்டு இருக்கு? வரமாட்டேங்கிறான், ஓ தடுக்குது போலடா, அவன் உள்ளே வர முடியல. சரி ஓகே, தூங்கிட்டு நாளைக்கு மீதி இருக்கிறதா? என்னடா யூம் மான்ஸ்டர்ஸா? ஐயோ, உயிரை வாங்குறானுங்களே டேய். நாங்கள் இப்போ எப்படி தூங்குறோன்னு மட்டும் பாடுறா? எப்படி என்னடா பெட் எதுவும் காணுமா? பெட்டு தான் இருக்கு. அதனால் இரு, உள்ளே வச்சு செஞ்சு, அது ஒன்றே ஒன்று தான் இருக்கா, அதை எடுக்க வேணாம், இன்னொரு பெட்டு செஞ்சுக்கலாம். அது என்ன பண்ண போகிறன்றத பேர், இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு, உன்னால தூங்க முடியாதுன்னு வந்தா மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து தூரம் போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான், நம்ம கிட்ட தான் மைண்ட் பண்ண இடம் இருக்கு. பெருசா வேற எதுவும் கிடையாது, அவ்வளவுதான், சிம்பிள். டேய், எரிஞ்சிட்டு இருக்கான் பாடுறான் மோன, விழிஞ்ச உடனே எரியணும். இத மறந்துட்டா, குட்டி அங்க பாரு, குட்டி போட்டு குட்டியே வளர்ந்துட்டுறான்டா. டேய், இவ்வளவு பெரியவனா? குட்டி போட்டா வளரவே செஞ்சுட்டு இருக்கா? அதுக்கு அப்புறம் 2 குட்டி வந்திருக்கா? 2 குட்டி வந்திருக்கு. இதே மாதிரி வில்லேஜஸ் வச்சு சம்பவத்தை பண்ணுவோம். இங்க வந்து ஒரு பெரிய நகரத்தை உருவாக்குறோம். அப்பாடா, எவ்வளவு மரத்தை தான்டா நோடுறது? இது போதும் அப்பாடா, 364 ஸ்டாக் ஃபுல்லா மரத்தை செஞ்சாச்சு. போதும்டா டேய், இது அதிகம் தானே தெரிஞ்சு. Okay, let's go. Let's start the work. Right, இங்க இருக்கிற மொத்த புள்ளி இப்ப புடுங்க ஆரம்பிச்சிரோம். போயிட்டே இருக்க வேண்டியதா? ஏய், இதெல்லாம் இதுவுமா? இதெல்லாம் எடுத்துருவோம், அவ்வளவுதான். இந்த இடத்தை அப்படியே அழிச்சு மொத்தமா இது பண்ணிக்கலாம், ரீபில்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஓகே, என்னடா எல்லாம் ஃபுல் ஆயிட்டு இருக்குது? எதையா தூக்கி செஸ்ல போட்டு வந்துடலாம்.
நீங்களே குட்டி போடுவீங்களாடா, மேல இருக்கவன் குட்டி போடுவாங்க, பரவாயில்ல, கீழே இருக்கவனுக்கு குட்டி போடணும், அவ்வளவுதான். கீழே இருக்கவனுங்களையும் நம்ம குட்டி போட வைப்போம்டா, சும்மா தான் அங்கிருந்து அவ்வளவு எத்தனை வந்தோம்ல, பிரெட்டா கேரட் தான்டா போடணும், என்னடா ஆச்சு உனக்கு? நான் சொன்னது வேற, பெட் சொன்னேன். ஓ அப்படி சொல்ல வரியா? ஓ அப்படி கூட இருக்குமோ, யோசிக்கிறேன். கதவை சாத்திக்கிட்டு உள்ள போற, ஏய் ஒரு சுட்டி குழந்தைடா, பெட்ல குச்சி ஜிம்மி வேற பாத்துட்டு இருக்கான், யாரா குட்டி பையன், பெட்ல குச்சி இருக்கேன், இப்போதைக்கு விட்டு போறோம். ஓகே, முத வேலைங்க செஸ்ட் வைக்கும் போதே வா, செஸ்ட் வச்சாச்சா அடுத்து இது பின்னாடி இந்த ஹோப்பர் இருக்கணும், ஹோப்பர் வந்து கரெக்டா அது உள்ள போற மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் அயன் ஃபார்ம்ல தப்பன மாதிரி அந்த மாதிரி பண்ண கூடாது. இப்ப கரெக்டா அது உள்ள போற மாதிரி இருக்குதா? கரெக்டா செட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், முதல் பேஸ்மெண்டை போட ஆரம்பிச்சிருவோமா? எட்டு போன நாலு அஞ்சு ஆறு ஏழு, என்னடா வக்கம் இல்ல, மழை என்னடா வக்கம் இல்ல, உள்ளதாண்டா பெய்யுது. எட்டு இங்க வந்து கண்ணாடி இன்னொரு பேஸ் கட்டணும். இத வந்து ஒரு ஸ்டெப் இப்படி தூக்கி கட்டணுமா, அப்பதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இது எப்படி வேலை செய்யுன்றது உனக்கு இன்னும் புரியாது. இன்னும் ஒரு இது கட்டிட்டு நல்லா இருக்கும், ஸ்டெப் தூக்கி கட்டினா வேற இடைஞ்சலா வந்துரும். போட எங்கடா அந்த ஹோ, இப்ப அடிப்போம். ஓகே ஓகே, இதுவும் முடியற நிலைமை வந்துருச்சு. ஓகே, இந்த ரெண்டு லைன் மட்டும் வச்சா முடிஞ்ச தரக்கு தர போட்டுனே இருப்போம். ஒன் கமாண்ட், ஒன் டூ த்ரீ, முடிஞ்சிருச்சா? இது வந்து மேல் பேசி, இது கீழ் பேசி, இது ஃபுல்லா இப்ப நடப்போறோம். இந்த இடத்துல கேரட், இந்த இடத்துல வீட் நட்டுக்கலாம். இப்ப வந்து இது வந்து தண்ணி, இந்த டர்ட்டுக்கு பக்கத்துல தண்ணி ஓட வைக்கணும்ல, அந்த தண்ணிக்காக வந்து இப்ப இதை ரெடி பண்றோம். ஓ 3 hours later. ஓகேடா, அவ்வளவுதான்டா, இன்னும் எவ்வளவுடா இருக்குது, போட்டோமா இதுக்குள்ள அழகா தண்ணி அப்படியே இதுக்குள்ள ஃபுல்லா ஃப்ளோ ஆகும். இது ஒரு வேலை முடிஞ்சு விட்டது. ஓகே கைஸ், தண்ணி போற இடம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்ப சுத்தி அவுட்லைனா இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மீதி வேலையை காலையில கண்டினியூ பண்ணுவோம். ஆமா, இருட்டு ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒர்க் போய்கிட்டே இருக்கு இந்த ஃபார்முக்கு. என்னடா மறுபடி தூங்க முடியாதுன்றீங்க? இருங்கடா, மறுபடி கீழே போய் நான் தூங்கிட்டு வரேன்டா. எடுக்கூடாது. எத்தனை அவன் உள்ள உள்ளாமா இல்ல இங்க இருக்கட்டும்? அவன் அடி, இவன் அடிச்சு சாவடிக்கலாமான்னு நான் யோசிக்கிறேன். கிடைக்கிறதே பெரிய இருந்துட்டு போறான். பயிருக்கு தண்ணி ஊத்துறதுக்கு போய் தண்ணி கொண்டு வந்துருவோம். 10 பக்கெட்டி ஃபில் பண்ணிரோமா? இப்ப பாரு, ஒரே இதுதான் மரம் தேவையில்ல, அப்புறம் இது இதுவும் தேவையில்ல, அப்புறம் இந்த கார்பெட் வச்சு வெள்ள போ, இப்ப பக்கெட் எடுத்துட்டு வந்துடும். இன்னொரு பக்கெட் வரும்டா, அதையும் எடுத்துப்போமா? போதும், அது அப்படியே எடுத்தா அது அதே உள்ள போய்கிட்டே இருக்கும். இப்ப எடுத்து போயிட்டு அந்த இடத்த ஃபில் பண்ணுவோம். இவன் வந்துருவானா? வாடாடே ஜிமி, எப்படி இருந்தாலும் வந்துடும், விட்றான், வீட்டுக்கு தான் வரான் அவன். கரெக்டா நல்லா பாத்துக்கோ, இந்த இடம் தான், இந்த இடத்துல வந்து தண்ணி ஊத்துவோமா? கரெக்டா இந்த இடத்துல இருந்து எல்லா புல்லு வளர்ந்து இந்த ஆப்பர்ல வந்து விழுந்து செஸ்ட்ல கலெக்ட் பண்ண. ஐயோ மறுபடியும் விழுந்துட்டேனே. நம்ம இந்த இடத்துல எல்லாம் நடுறோமா, அப்படியே இந்த இடத்துல இருந்து விழுந்து வந்து விழும். அது எப்படி வந்து விழுன்றத இனிமே உனக்கு காட்டுறேன். இந்த இடத்த வந்து மோல தண்ணி எங்க வந்து நனைஞ்சிட்டு மறுபடி தண்ணிக்குள்ளே வந்து விழுவான். அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணு. ஓகே, இப்போ இந்த தண்ணி மூடிடுவோம். இந்த தண்ணிக்கு வந்து இந்த இதுக்கு நான் அந்த டர்ட்டுக்கு இது பண்ணா மட்டும் போதும் இல்ல, அவ்வளவுதான். ஓ மத்தபடி வெளில க்ளோஸ் பண்றது
ரைட் சைடுல ஒன்னு வச்சுப்போம், அங்க வச்சுட்டு இரு இரு இந்த இடத்துல வச்சா தண்ணி க்ளோஸ் ஆயிடும். சரி அப்ப ஓகே, ரைட்ல வச்சுட்டு இப்படி வைப்போம். இப்ப கரெக்ட் ஆயிடுச்சு. இது வந்து க்ளோஸ், இது வந்து நம்ம நிலத்துக்கு கூல் பண்றதுக்கு மட்டும் தான், வேற எந்த மத்தபடி இது நல்லா இருக்கும். ஆனா க்ளோஸ் பண்ணா கூட இப்ப வந்து இதை இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணிப்போம். எதுக்கு ஹைட் பண்றது உனக்கு இன்னும் தெரியல. ஏன் ஹைட் ஏத்துற இப்ப தேவையில்லாம தான். நம்ம வந்து எப்படி இந்த ஃபார்ம் இது பண்ண போறோம்னா, அறுவடை பண்ண போறோம்னா தண்ணி வச்சுதான் அறுவடை பண்ண போறோம். அப்படி தண்ணி ஸ்பில் ஆகாம வெள்ள கொட்டாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டுறோம். ஓகே, இந்த டிஸ்பென்சரை இப்ப வச்சிருவோம். இந்த டிஸ்பென்சர் வழியா தான் நம்ம வந்து பக்கெட் பக்கெட்டா தண்ணி ஏத்தோம் பாத்தியா, அந்த பக்கெட் பக்கெட்டா தண்ணி எல்லாம் இப்ப உள்ள வைக்கணும். அதுக்கு முன்னாடி இது சுத்தி பிளாங்க் வைக்கணும். பிளாங்க் வச்சு இதை மூடிடுவோம். அது எதுக்கு அப்படின்றதையும் போக போக உனக்கு காட்டுறேன். எல்லாமே ஒரு குழப்பமா தான் இருக்கு, குழப்பமா தான் இருக்கும். எல்லாமே உனக்கு வச்சதுக்கு அப்புறம் புரியும். இரு இது இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணுமா? இல்ல மேல வச்சா அது ஃபார்ம். இது பின்னாடி வச்சதுக்கான காரணம் உனக்கு இது அடுத்து சொல்றேன். இப்ப பாரு, இப்ப பின்னாடி வச்சதுக்கான காரணம் உனக்கு சொல்றேன். ரெட் ஸ்டோன் இதுதான். அந்த ரெட் ஸ்டோன் இதுதானே சொன்னேன். இத வந்து இப்படி வச்சிட்டோம்னு வச்சுக்கேன், பத்த வச்சோம்னு வச்சுக்கேன், லைனா அது வந்து பத்திக்கிட்டு வேலை செய்யும். சரவெடி மாதிரியா? அதே மாதிரி திரி மாதிரி இதை யூஸ் பண்ணணும். இப்ப இந்த திரிய வந்து அப்படியே ஃப்ரண்ட்ல இருக்கும் கொண்டு போய் அந்த பட்டனை வச்சு அழுத்தணும்னு வச்சுக்கேன், அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எரிஞ்சு இது ஆகும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னது, ரெட் ஸ்டோன் காலி ஆயிடுச்சு. ஐயோ, மறுபடியும் போய் சோன் எங்க கிடைக்கும்? மைனிங் தான். கையில இல்ல, கையில இருந்தது காலி, கொஞ்சோட தானே வச்சிருந்தான். ஆஹா, டார்ச் வேணுமா மைன் பண்ண போறதுக்கு முன்னாடி? ஒரு படிக்கட்டு யார விடுங்கடா, வெறுப்பத்திர சரி பரவாயில்ல விடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடிச்சுட்டாடு, மோசமான நல்லா இருக்கு நம்ம ஜிம்மி. வில்லேஜர் தங்கிய இடம் எங்கடா? ஓகே, ஆழ்ந்த இறங்கால் அனுதாபங்கள். நம்ம வந்து இப்ப மைன் பண்றதுக்கு சுத்தமா எதிர்பார்க்கல. ஜிம்மி நீ ரொம்ப மோசமானவனா இருக்கு. ஆஹா, இந்த இடத்துக்கு நம்ம வீடியோல வந்ததே இல்ல, புதிய இடம் மைன் பண்ணது. ஏ வந்திருக்கோம். இல்ல இல்ல, அந்த இடம் One eternity later. Okay guys, mind பண்ணது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு, அப்புறம் ராயன், அதுக்கப்புறம் தேவையான ரெட் ஸ்டோன் அது கிடைச்சிருச்சு. இப்ப தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு வேலைய ஆரம்பிப்போம். பாடா வாடா ஜிம்மி. என்னடா, மூணு பேர் வளர்ந்துட்டு இருக்காங்க, அப்புறம் ஒரு குட்டி குட்டி போடுறான், கீழே இருக்கானு எக்ஸ்டன் பண்ணதெல்லாம் வேஸ்டரா சை. எரிஞ்சுகிட்டே போதா? ஆமா, இது நம்ம பட்டன் வச்சு என்னதான் அழுத்தினாலும் ஓரளவுக்கு தூரம் தான் எரியும். அந்த ஓரளவுக்கு தூரம்க்கு அப்புறம் மறுபடியும் கண்டினியூ ஆகுதுதான் அந்த ரெட் ஸ்டோன் ரிப்பீட்டர். இது வந்து குறுக்கல வச்சுன்னு வச்சுக்கேன், அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் ஃபுல்லா இது வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறமா என்ன ஆகுன்றத அடுத்து இப்ப சொல்றேன், வெயிட் பண்ணு. ஓகே, இதுக்குள்ள வந்து நம்ம தண்ணியை வைக்கணும். தண்ணியா? ஆமா, தண்ணியை வச்சுதான் நம்ம வந்து அறுவடையே பண்ண போறோம். இப்போ இது ஒன்னொரு வாயிலேயே தண்ணி வச்சிட்டோமா, இப்ப போய் அந்த கீழே பட்டன் ஆன் ஆகும் போது இது வந்து ஆன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, உள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படியே வெள்ள சறுக்குன்னு கொட்டோம், வளர்ந்த புள்ளெல்லாம் கீழே வந்து கொட்டும். ஓ, நல்லா இருக்கு இந்த ஐடியா. அப்பாடே என்னடா இதெல்லாம், எவ்வளவு வேலைடா எப்பா. அது இது பண்ணிட்டா ஒரே அடியா வேலை முடிஞ்சிடும்ல. எல்லாத்தையும் நட்டு வச்சிடணும். ஆனா அது எல்லாமே அறுவடை பண்றதுக்கு தானே திரும்ப நம்ம இந்த மாதிரி வந்து நடணும். பரவாயில்ல, அந்த எடுக்கிற டைம் மட்டும் குறையும், அதுக்காக தான். ஓகே கேஸ், ரெண்டாவது பேசி முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். இவன் வேற குறுக்க எந்திரா, குறுக்க மறக்க அங்க அங்க உட்காந்து எந்திரிச்சு அப்படி போடா. எங்க நடுறீ, அங்க உட்கார வேண்டாம். நானு நீ எங்க மீறி எப்படி நடுறன்னு பாத்துறேன். ஓகே கேஸ், நட்டாச்சு. இது வந்து இப்ப வளரணும். வெயிட் பண்ணுவோம். பாமெல்லாம் கரெக்டாக கட்டிட்டோம்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் நட்டு வச்சாச்சு. ஆனால் இது வந்து இப்போ வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? வளர்ந்தாதான் இது பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இது என்ன தெரியுமா, முன்னே இருந்ததோட இது பார்க்க இன்னும் அழகாக இருக்கு. இது என்னதுடா இது குறுக்க, இதை உடச்சி விட்டுரும். ஓகே கேஸ், இப்போ அந்த புல் வளர்ற இருக்கும் ஏஎஃப்கே நிற்போம், அதை தவிர வேற வழி இல்லை. வளர்ற வரையும் அப்படியே அசால்ட்டாக நின்றுட்டு. இரு, இவனுங்களுக்குள்ள ஒரு டார்ச் வச்சிருவோம். இவனுங்க ஏதாவது ஜாம்பி கிம்பியா மாறிட்டானுங்க, அது வேற எனக்கு பயமா இருக்குது. எப்பவுமே இந்த குட்டி வேற இன்னொரு குட்டி ஏகிரி உள்ள ஓட்டான்டா. சரி, அவனையும் ஜிம்மி கடிக்க போகுது. நம்ம கை வைக்காத வரைக்கும் ஜிம்மி கடிக்க மாட்டான், ஆனா அவன் கை வைக்காத அளவுக்கு நடந்துகிட்டா சரிதான். இப்ப உள்ள போயிட்டு அங்க டார்ச் வைப்போம். இரு, இதை நோண்டிடுவோமா? அப்படியே இவனுக்கு ஒரு வீடு மாதிரி கீழே கட்டலாம். அதெல்லாம் அப்புறம் கட்டிக்கலாம்டா, அவசரமாடா. அதெல்லாம் அந்த மாதிரி கட்டலாம், கட்டி அவனுங்க வெளில கொண்டு வர மாதிரி ரெடி பண்ணி வைக்கணும். அது வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ட்ரேடர் ஃபார்மும் ரெடி பண்ணணும். ஓகே கைஸ், கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே நின்னும் ரொம்ப பொறுமெல்லாம் நமக்கு இல்லை, அதனால இது எப்படி வேலை செய்யுதுன்றதை மட்டும் காமிச்சிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ வந்து இதை அழுத்தணும்னு வச்சுக்கேன், உள்ள இருக்கிற தண்ணி அப்படியே கொட்டி நட்டு வச்சதெல்லாம் அப்படியே வருது.
பறந்து வந்து அப்படியே இந்த ஆப்பர் வழியா இந்த செஸ்டுக்கு வந்துடும். இதுதான் கான்செப்ட். ஆனா இது வந்து புல்லா வளர்ந்த அப்புறம் நீ பண்ணனா புல்லு வளரும். ஆனா இங்க ஏன் ரெண்டு விட்டு போயிருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணும். ஏதோ தப்பா பண்ணிருக்கோம். என்னடா தப்பா பண்ணும், எல்லாத்தையும் கரெக்டா தானே பண்ண. ஆனா எல்லாமே வந்து சேருது, ரெண்டே ரெண்டு மிஸ் ஆகுது. என்னடா எல்லாத்தையும் கரெக்டா தானடா பண்ணிருக்க, தண்ணியும் கரெக்டா வருது, கொட்டுது, பா நீங்க சொல்றதை நானும் விளையாடிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்ற வரைக்கும்.